விரைவு செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி குறிப்பாக சமையல் எண்ணெய் விலை குறைந்துள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் விலைவாசியை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப அதன் விலையை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சிந்தனை, கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் முனைதல் போன்றவற்றின் மையப்பகுதியாக விரைவில் வளர்ந்து வரும் சிறிய நகரங்கள் அமையும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார். குஜராத்தின் சுரேந்திர நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் மத்திய இணையமைச்சர் உரையாடினார். அப்போது பேசிய அவர், சிறிய வளரும் நகரங்களில் டிஜிட்டல் மயமாக்குதலையும் திறன் வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சிந்தனைகள் குறிப்பிட்ட சில நிறுவனங்களிடமிருந்து மட்டுமல்லாமல் யாரிடமிருந்தும் வரலாம் என ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்தார். சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் நீக்கப்பட்டுவிட்டதாக வெளியான தகவல் தவறானது என மத்திய அரசு விளக்கியுள்ளது. சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகத்தை அரசு நீக்கிவிட்டு அதனை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகத்துடன் இணைக்கப் போவதாக செய்தி வெளியானது எனவும், இது முற்றிலும் தவறானது என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130 ரயில் சேவைகள் அதிவிரைவு ரயில்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்திய ரயில்களின் புதிய கால அட்டவணையை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதில் 500 மெயில் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் சேரும் இடத்தை 10 நிமிடம் முதல் 70 நிமிடங்களுக்கு முன்பாக சென்றடையும் வகையில் ரயில்களின் சராசரி வேகம் 5% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய வானொலியுடன் இணைந்து வாக்காளர் நிலையம் எனும் வானொலி தொகுப்பை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர் சந்திரபாண்டேயுடன் இணைந்து புதுதில்லியில் உள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தில் இதனை தொடங்கி வைத்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 52 வாரங்களுக்கு இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது. வரும் 7ஆம் தேதி முதல் இது மொத்தம் 23 மொழிகளில் ஒலிபரப்பப்படும். Thank you.